ஹலோ யூஸ், வெல்கம் பேக் டு தி மேன் மரியன்ஸ். நாங்கள் ஆண்டவர் படத்துக்கு போகலான்னு பிளான் போட்டுனோம். போட்ட மாதிரியே ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நேராக வெற்றி தேடி போனோம். நாங்கள் வெளியே ரெண்டு வாடகை வாங்கி சாப்பிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வெற்றி சினிமாஸ் வந்து மதுரையிலே ஃபேமஸ் ஆனது. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி ஃபுல்லாக டீசெண்டாக நீட்டாக இருக்கும். அப்படியே ஒரு வைப்பில் நாங்கள் உள்ளே போனோம். டிக்கெட் செக் பண்ணுறாங்கன்னா டிக்கெட் எடுத்துருவாங்க பண்ணிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் கவுண்டரில் நின்று ஆன்லைனில் பண்ண காமிச்சு எடுத்துகிட்டு ஒரு வழியாக உள்ளே உட்காந்து பார்க்குறோம். படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே உலகத்துலேருந்து அவர் கமல் கண்ணை காமிச்சு கமல்ஹாசன் பேர் போடுறாங்க. அப்போவே லோகேஷ் கனகராஜ் அவரோட ஃபேன் பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்க பேராக போட்டாங்க. விஜய் சேதுபதி அப்புறம் சிறப்பு தோற்றம் சூர்யான்னு சொல்லும் போதே தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸுங்க வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கமல்ஹாசனோட என்ட்ரன்ஸு, அது எப்போனா பத்தல பத்தல சாங் போடும் போது தான் அவரோட டான்ஸும் அப்படியே வைப்புக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே அந்த வைப் முடிஞ்ச உடனே படம் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சமே கழிச்சுன்னா விக்ரம்னோட பேரே போட்டாங்க. அனிருத் மியூசிக்கில் மாஸ்க் காட்டிட்டாரு. அப்புறமா படம் போயிட்டுருக்கும் போதே ஆட்டோ சீனில் ஆட்டோக்குள்ளேருந்து வெளியே ஒரு ஆள் பல்காக வந்தார். நாங்கள் ஹல்க் நினச்சி பயந்து பார்த்தா அவர் நம்ம விஜய் சேதுபதி தான். அவர் இந்த படத்தில் உண்மையிலேயே பாடி லாங்குவேஜும் மாடுலேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அவர் இந்த சீனில் கூட எதுவுமே பண்ணாத குழந்தை மாதிரி இது ஆட்டோ பார்த்துட்டு புல்லட்டில் வந்து ஏறி போகிறாரு. பவானிக்கு அப்புறம் இந்த கேரக்டர் தான் உண்மையிலேயே நின்று பேசும். இந்த காத்துவாக்கில் ரெண்டு காதல் கேள்விப்பட்டிருவீங்க, ஆனால் இந்த படத்தில் காத்துவாக்கில் மூணு காதல் பண்ணி மூணு பொண்டாட்டி இருக்கும். இவருக்கு ஜில் ஜங் ஜக்னு மூணு பேர் இருப்பாங்க. ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சுன்னு நாங்கள் பார்த்தா சஸ்பென்ஸோட அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மாஸாக காமிச்சு ஒரு இன்டர்மிஷனை போட்டாங்க. அப்படியே நாங்கள் வெளியே போனோம். வெளியே போனால் பல வகையான ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க. டோனட்டு, ஐஸ் கேக்கு, பப்ஸு, பாப்கார்ன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எங்களால் முடிஞ்சது ஒரு பாப்கார்ன், ஒரு பப்ஸு, ஒரு வெஜ் பர்கர் வாங்கி ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தாங்க ஆண்டவரோட செய்கையே வேறு மாதிரி இருக்கும். சரிண்ணா, அப்படியே கிளைமேக்ஸ் வந்தால் என்னடான்னு பார்த்தா கார்த்தியோட வாய்ஸு. அதாவது இது வந்து ஒரு லோக்கியோட யூனிவர்ஸுங்க. கார்த்தியோட வாய்ஸ்க்கு எப்படின்னா அவரை காமிச்சா என்ன பண்ணியிருப்பாங்க. அப்படியே போனால் நம்ம சூர்யாவோட என்ட்ரன்ஸ், அவரோட பேர் என்னென்னா ரோலெக்ஸு. ஸ்க்ரீனில் காமிச்சதுமே செம்ம ரெஸ்பான்ஸுங்க தியேட்டரில். ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆண்டவர் வந்து செம்மையாக கம்பேர் கொடுத்துருக்காரு. லோகேஷோட முழுக்க முழுக்க ஃபேன் பாய் சம்பவங்க, விஜய் சேதுபதி ஆகட்டும், ஃபகத் ஃபாசில் ஆகட்டும், எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவர் வந்து உருவாக்கிறது ஒரு யூனிவர்ஸாக உருவாக்கிட்டாரு, கைதியையும் விக்ரமையும் சேர்த்து. ஆனால் இந்த யூனிவர்ஸ்குள்ள தளபதி வருவாரா? செஞ்சிட்டா போச்சு. ஏன்னா தளபதி 67 இவர் தான் எடுக்க போகிறாரு. அதனால் தளபதி வருவாரா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் வெயிட்டிங்கில் இருக்கோம். See you guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.